ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன் சமச்சீரில் இருக்கிற நியூ புக்கில் 9th செகண்ட் டேர்மில் கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். சரியா, இது நியூ புக். இதில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆசிட், பேசஸ் அண்ட் சால்ஸ். ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஏன்னா வந்து டிஎன்பிசியில் கண்டிப்பாக இந்த சிலபஸ் வந்து எப்பவுமே இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம் எழுதுறதா இருந்தாலுமே சயின்ஸில், கெமிஸ்ட்ரியில் ஆசிட், பேசஸ் அண்ட் சால்ட் வந்து எப்பவுமே இருக்கிற டாபிக் தான். ஸோ இதை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, ஆசிட் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்லையும் நம்ம டெய்லியுமே வந்து கூட யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதை பற்றி லைட்டாக இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. டே டு டே லைஃப்பில் என்னென்ன ஆசிட்ஸ் எல்லாம் இருக்குது, நம்ம எப்படி வந்து ஆசிட் பேஸ் சால்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ பார்த்தீங்களா, இங்கே ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. HCl அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஆசிட். NaOH சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து பேஸ், NaCl வந்து சால்ட், சோடியம் குளோரைடு இல்லையா. ஸோ அதை கொடுத்துருக்காங்க, அதில் என்னென்ன காம்போனன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும், நம்மளுடைய ஸ்டொமக்கில் செக்ரீட் ஆகிற ஆசிட் வந்து HCl தான் இல்லையா. ஸோ டைஜஷனுக்காக HCl ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் தான் வந்து நம்மளுடைய ஸ்டொமக்கில் வந்து செக்ரீட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த HClும் இந்த ஆசிடும் பேஸும் ஜாயின் ஆச்சேன்னா அதோட என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா சால்ட். இப்போ ஞாபகம் வச்சுக்கினீங்கன்னா, HCl ப்ளஸ் NaOH ஆட் ஆச்சேன்னா என்ன ஆகும்னா NaCl ப்ளஸ் வாட்டர் வரும். ஓகே, NaCl. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான டிஎன்பிசி க்வெஸ்சன், நிறைய கேட்பாங்க. ஆசிட் ப்ளஸ் பேஸ் வந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சால்ட். ஸோ சால்ட் அப்படின்றது வந்து இது வந்து நியூட்ரல் காம்பவுண்ட். சரியா, நியூட்ரல் காம்பவுண்ட், ஆசிடும் பேஸும் ஜாயின் ஆகி ரியாக்ட் ஆச்சுன்னா. ஸோ ஆசிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன ஆசிட்ஸ் வந்து நம்மளுடைய டே டு டே லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரூட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன். இப்போ கர்டில் என்ன ஆசிட் இருக்குது, லெமனில் என்ன ஆசிட் இருக்குது, வினிகரில் என்ன ஆசிட் இருக்குது அப்படின்ற க்வெஸ்சன் வந்து எப்போவுமே கேட்டுட்ருக்கிறது தான். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஆசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் அ டைப் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட் விச் கிவ்ஸ் சோர் டேஸ்ட். ஸோ இப்போ லெமன் எல்லாம் சாப்பிட்டீங்களா, நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கு இல்லையா, அந்த டேஸ்ட்டு தான் சோர் டேஸ்ட். ஸோ அது என்ன டேஸ்ட் கொடுக்கும்னா சோர். ஸோ இந்த ஆசிட் அப்படின்ற நேமை லாட்டின்லேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க. அதோட மீனிங் என்ன அப்படின்னா சோர் டேஸ்ட் தான். ஆசிடஸ் அப்படின்ற லாட்டின் வேர்ட்லேருந்து தான் இதை கொண்டு வந்திருக்காங்க. சரியா, ஸோ இப்போ இருக்கிற இந்த டேபிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ ஆப்பிள் வந்து அதில் என்ன ஆசிட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மாலிக் ஆசிட். ஆப்பிளில் என்ன ஆசிட் இருக்குன்னா மாலிக் ஆசிட். லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட். கிரேப் வந்து டாட்டாரிக் ஆசிட். டொமேட்டோ ஆக்சாலிக் ஆசிட். வினிகர் அசிட்டிக் ஆசிட். கர்ட் லாக்டிக் ஆசிட். ஆரஞ்ச் அஸ்கார்பிக் ஆசிட். டீ டானிக் ஆசிட். ஸ்டொமக்கில் வந்து HCl இருக்குது. ஹேண்ட் அண்ட் பீயில் வந்து ஃபார்மிக் ஆசிட் இருக்குது. ஓகே, ஸோ இதை நான் ஃபஸ்ட்டாக வந்துட்டாலுமே இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எப்போவுமே க்வெஸ்சன்ஸில் கேட்கறது தான். இது இல்லாமல் சில ப்ராடக்ட்ஸுமே இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரியா, ஸோ இப்போ எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஆப்பிள் அப்படின்னு எடுத்தீங்களேன்னா, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு மாலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே ஆப்பிள் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சில பேருக்கு அந்த க்ளூஸ் தேவைப்படாது இல்லையா. ஸோ ஆப்பிள் அப்படின்னா மாலில் நிறையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ லெமன் வந்து உங்களுக்கு டீஃபால்ட்டாக தெரியும். சிட்ரிக் ஆசிட், கன்ஃபியூஷன் எதில் வரும் அப்படின்னா லெமனையும் வினிகரையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிவிடுவாங்க. லெமனும் வினிகரும், லெமன் வந்து சிட்ரிக் ஆசிட், வினிகர் வந்து அசிட்டிக் ஆசிட். ஃபுட்லலாம் யூஸ் பண்ணுவாங்க வினிகர். ஓகே, ஸோ கிரேப் வந்து டாட்டாரிக் ஆசிட், டாட்டாரிக் ஆசிட். ஸோ கிரேப் மட்டும் இல்லை, ஒரு மாதிரி டேமரண்ட், பெர்ரிஸ் டைப் ஃப்ரூட்ஸ் எல்லாம், டேமரண்ட் அப்புறம் பெர்ரிஸ் எல்லாம் கூட
இந்த மாதிரி டட்டாரிக் ஆசிட் தான், ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லை நோட் பண்ணி கூட வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ. டொமேட்டோ வந்து ஆக்ஸாலிக் ஆசிட், அந்த லாஸ்ட் வேர்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, ஒவ்வொன்று வருது இல்லையா. டொமேட்டோ வந்து ஆக்ஸாலிக் ஆசிட், அதே மாதிரி ஸ்பினச்சுமே ஆக்ஸாலிக் ஆசிட். கர்டு வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, கர்டு மில்க்லலாம் என்ன இருக்குன்னா லாக்டிக் ஆசிட் தான் இருக்குது. ஆரஞ்ச் வந்து அப்சார்பிக் ஆசிட். ஸோ சில நேரத்தில் ஆரஞ்சில் சிட்ரிக் ஆசிட் கூட இருக்குன்னு க்வெஷ்சன்ஸ் வரும். ஓகே, ஸோ ஆரஞ்ச் வந்து அப்சார்பிக் ஆசிட், டீ வந்து டானிக் ஆசிட். ஸ்டொமக்கில் HCL இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும். ஆண்ட் அண்ட் பி மட்டும் ஃபார்மிக் ஆசிட். ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஆண்ட் வந்து ஒரு லைனாக தான் போயிட்டே இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா அது மாதிரி ஒரு ஃபார்மேஷனில் போகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது இல்லாமல் சில இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஸோ டொமேட்டோ ஸ்பினச் அந்த மாதிரி ஸ்பினச்னால் கீரை வகைகளெல்லாம் கூட ஆக்ஸாலிக் ஆசிட்ஸ் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இங்கே இம்பார்ட்டன்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் வேறு என்ன அப்படின்னா, ஸோ பீஃபில் ஃபுட்டு, பீஃபில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்டெரிக் ஆசிட் இருக்குது, சாரி ஸ்டீரியோ ஆசிட், ஸ்டீரியோ ஆசிட் இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி யூரின்ல வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா யூரிக் ஆசிட், யூரிக் ஆசிட். ஸோ க்வெஷ்சன்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, யூரிக் ஆசிடா யூரியாவா இல்லை அமோனியாவான்னு க்வெஷ்சன் கேட்பாங்க. ஸோ அதில் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருங்க. இப்போ பீஃப் இந்த மீட்டில் வந்து ஸ்டீரியோ ஆசிட் இருக்குதுன்னு சொன்னேன். அதே மாதிரி ஃபேட்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஸ்டெரிக் ஆசிட், ஸ்டீரியோ இல்லை இங்கே ஸ்டெரிக் ஆசிட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வந்து இப்போ இம்பார்ட்டண்ட்டான தியரி பற்றி பார்க்கலாம். ஸோ ஹரீனியஸ் தியரி, ஹரீனியஸ் தியரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த ஹரீனியஸ் தியரியை ஃபஸ்ட் டைம் ப்ரப்போஸ் பண்ணவர் யார் அப்படின்னா ஸ்வந்தி ஹரீனியஸ். ஸோ இவர் வந்து ஒரு 1884 இவர் வந்து ஒரு ஸ்வீடிஷ் கெமிஸ்ட். இயர் எப்போவுமே இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ 1884 ஸ்வீடிஷ் நாட்டை சேர்ந்தவர் தான் இந்த ஹரீனியஸ். இவர் வந்து இந்த ஆசிட் அண்ட் பேஸ் பற்றி என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இவரோட தியரி ஹரீனியஸ் தியரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆசிட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு அக்வஸ் சொல்யூஷனில், அக்வஸ்னால் வாட்டர் மாதிரி இருக்கிற அக்வஸ் சொல்யூஷனில் அது வந்து என்ன ப்ரொடியூஸ் பண்ணுனா H+ ஆர் H3O+ அயான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுதான் வந்து அவரோட தியரியோட ஃபஸ்ட் பாயிண்ட். இட் ஃபர்னிஷஸ் H+ ஆர் H3O+ அயான்ஸ். ஓகே, ஸோ அக்வஸ் சொல்யூஷனில் இருக்கும்போது இந்த மாதிரி ஆசிட் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதில் வந்து 1 or more ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்கும். ஸோ ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இங்கே பாருங்கள், இந்த ஆசிடில் HCl இருக்குது இல்லையா. ஸோ இந்த HCl வந்து இன்னொரு ரியாக்ஷனோட கம்பைன் ஆகும்போது அந்த HCl வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ அதுதான் ரீப்ளேசபிள், அது வந்து நம்ம ரிமூவ் ஆகும் வேறு காம்பனன்ட்ஸ்க்கு போகும். ஸோ இங்கேயும் அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, HCl வந்து வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணால் அது என்ன ஆகும்னா தனித்தனியாக H+ அண்ட் Cl- அயான்ஸாக மாறும். ஸோ ஆசிடில் என்ன இருக்குன்னா ரீப்ளேசபிள் H+ ஆட்டம்ஸ் இருக்குது, ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருக்குது. ஸோ HCl எப்போ ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து தனியாக வரும் அப்படின்னா வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர், HCl வாட்டர் ஆட் பண்ணிங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து H3O+ Cl- அப்படின்றதான் பிரியும். ஓகே, ஸோ அக்வஸ் சல்யூஷனில் என்ன ஆகும் அப்படின்னா HCl வந்து H+ Cl- மாறும். அதே வாட்டரோட ஆட் ஆச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து H3O+ பிரியும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஆட் ஆகிட்டு Cl வந்து தனியாக இருக்கும்.
ஸோ வந்து வாட்டரோட ஆட் பண்ணும்போது ஹைட்ரஜன் அயான் வந்து தனியாக இருக்காது. ஸோ அதனால் வந்து ஒட்டர் மாலிக்யூல்ஸோட அதாவது H2Oட ஜாயின் ஆகிட்டு அது கம்பைன்டு ஸ்டேட்டில் இருக்கு. ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹைட்ரஜன் அயான்ஸ் வந்து எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று H+ அப்படின்னு இருக்கும், அப்படி இல்லைனா ஹைட்ரோனியம். ஸோ H3O+ அதோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரோனியம். எதுக்கும் ஞாபகம் வச்சுக்குங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சில இம்பார்ட்டண்ட் ஆசிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட ஃபார்முலா என்ன, வாட்டரில் ஆட் ஆச்சுன்னா என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, வாட்டர் அது கூட ஆட் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகும், எந்த அயான்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதில் எவ்வளோ ரீப்ளேஸபிள் ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இதை லைட்டாக பார்த்துக்கலாம். அசிட்டிக் ஆசிடோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆசிட் அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், அதோட லாஸ்ட்டில் COOH இருக்கும் இல்லையா. ஸோ கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் பற்றி பார்க்கும்போது இது தெரிஞ்சிருக்கணும். ஆசிட்னாவே COOH. ஸோ ஃபார்மிக் ஆசிடில் தான் HCOOHன்னு இருக்கும், அசிட்டிக் ஆசிட் வந்து CH3COOH. சில எக்ஸப்ஷன் கேஸும் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி தான். நைட்ரிக் ஆசிடோட ஃபார்முலா வந்து HNO3. சல்ஃபியூரிக் ஆசிடோட ஃபார்முலா வந்து H2SO4. ஸோ ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா, HCl. ஸோ வாட்டர் ஆட் ஆகும்போது இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இங்கே வாட்டர் ஆட் பண்ணாவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆசிடோட வாட்டர் ஆட் பண்ணால் என்ன ஆகும், அயான்ஸ் வந்து H+ ஃபார்ம் ஆகும். ஸோ H மட்டும் தனியாக எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இந்த அயான்ஸில் வந்து H மட்டும் தனியாக எடுத்திருக்காங்க. நீங்கள் இந்த நம்பர் ஆஃப் ரீப்ளேஸபிள் ஹைட்ரஜனை பாருங்கள். ஸோ அசிட்டிக் ஆசிடில் 1H மட்டும்தான் எடுத்திருக்காங்க, ஆக்சுவலாக 4H இருக்குது. ஸோ ஹைட்ரஜன் அசிட்டிக் ஆசிட், ஃபார்மிக் ஆசிட், நைட்ரிக் ஆசிட், ஸோ இது மூணுலையுமே ஒரே ஒரு ஹைட்ரஜன் மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகிருக்கு. ஸோ அதனால் இங்கே பாருங்கள், இதில் அசிட்டிக் ஆசிடில் 4 ஹைட்ரஜன் இருக்குது, பட் ரீப்ளேஸ் ஆனது ஒன்று தான். ஸோ நம்மளுக்கு அயான் ஃபார்ம் ஆனது வந்து CH3COO-. அதே மாதிரி ஃபார்மிக் ஆசிட்லையுமே 2 இருக்குது, அதில் 1 மட்டும்தான் ரீப்ளேஸ் ஆகியிருக்கு. நைட்ரிக் ஆசிட்லேயும் அதே மாதிரி தான். ஆனால் H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிடில் மட்டும் 2 ரீப்ளேஸ் ஆகியிருக்கும். இங்கே H3PO4 பாஸ்ஃபோரிக் ஆசிட் இதோட ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க, மாலிகுலர் ஃபார்முலா, ஏன்னா முதல்ல ஃபெமிலியராக இருப்பீங்க இல்லையா. H3PO4 இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து 3 ரீப்ளேஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அக்வஸ் சல்யூஷனில் ஆசிட் வந்து ஆட் பண்ணமானா H+ அயான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு பார்த்தோம். ஸோ மோஸ்ட்டாக ஆசிடில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக ஒரு ஹைட்ரஜனாவது இருக்கும், அப்படி இல்லைனா வந்து அதிகமாக இருக்கும். இட் கண்டெய்ன்ஸ் 1 or more ஹைட்ரஜன். பட் வந்து ஹைட்ரஜன் இருக்கிற எல்லா சப்ஸ்டன்ஸுமே வந்து ஆசிட்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அந்த சப்ஸ்டன்ஸ், அந்த ஆசிட் இல்லாத ஹைட்ரஜன் இருக்கிற பார்ட்டிகல்ஸை அக்வா சொல்யூஷனில் வந்து நீங்கள் போடும்போதும் அது வந்து H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மீத்தேன் அண்ட் அமோனியா. ஸோ இது மீத்தேனோட ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், CH4. அமோனியாவோட ஃபார்முலா வந்து NH3. ஸோ இதுலையுமே என்ன இருக்குது, ஹைட்ரஜன் தான் இருக்குது இல்லையா. ஸோ ஹைட்ரஜன் இருக்குது, பட் இது வந்து H+ அயான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணாது. ஸோ க்வெஷ்சன்ஸில் இந்த மாதிரி கேட்கலாம், டூ யூ நோ எல்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. ஸோ கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆசிட், ஆசிட்ஸோட கிளாஸிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆர்கானிக் ஆசிட், இன்னொன்று வந்து இன்ஆர்கானிக் ஆசிட். ஓகே, ஸோ ஆர்கானிக் ஆசிட்னா என்ன அப்படின்னா, லிவிங் திங்ஸ்லேருந்து நம்ம டிரைவ் பண்ணுறோம் இல்லையா, இருக்கிற இல்லை லிவிங் திங்ஸில் இருக்கிற அந்த மாதிரி ஆசிட்ஸ் தான் ஆர்கானிக் ஆசிட். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபார்மிக் ஆசிட் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஃபார்மிக் ஆசிடை பற்றி நம்ம பார்த்தோம் இல்லையா, ஃபார்மிக் ஆசிட் எங்கே இருக்குன்னு நான் சொன்னேன்,
ஃபார்மிக் ஆசிட் வந்து ஹாண்டில் இருக்குது, பீல இருக்குது அப்படின்னு சொன்னேன். இங்கே இருக்குது பாருங்கள், ஃபார்மிக் ஆசிட் வந்து ஹாண்ட் அண்ட் பீல இருக்குது. அதே அசிட்டிக் ஆசிட் வந்து வினிகரில் இருக்குது, அது CH3COOH. ஸோ இதெல்லாமே வந்து இட்ஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட். ஓகே, ஸோ இது இல்லாமல் என்னென்ன ஆசிட்னு பார்க்கலாம். சில ஆசிட்ஸ் வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில், இப்போ மினரல்ஸ், ராக்ஸில் அங்கேருந்து கூட ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அந்த மாதிரி ஆசிட்ஸ் தான் இன்ஆர்கானிக் ஆசிட். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா HCl, HNO3, H2O SO4. ஓகே, நைட்ரிக் ஆசிட், ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், சல்ஃபியூரிக் ஆசிட். ஸோ இது மட்டும் இல்லாமல் இது வந்து அதோட ஒரிஜின்லேருந்து, ஓகேவா, எங்கேருந்து எடுத்தாங்க, சோர்ஸ் வந்து இப்படி டிவைட் பண்ணியிருக்காங்க. அதே வந்து அதோட பேசிசிட்டி வச்சு, பேசிக் காம்பவுண்ட் வச்சு டிவைட் பண்ணுவாங்க, ஐ மீன் கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோட கான்சன்ட்ரேஷன் வச்சு டிவைட் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம், பேஸ் வச்சு எப்படி வந்து ஆசிட் டிவைட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஹைட்ரஜன் வந்து ஒன்றே ஒன்று தான் ரீப்ளேஸ் பண்ண முடியும் அப்படின்னா அது வந்து மோனோ பேசிக் ஆசிட். ஸோ எவ்வளோ ஹைட்ரஜன் ஆட்டம் ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அதை வச்சு டிவைட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ சொல்யூஷனில் இருக்கும்போது ஒரு H+ அயான்ஸ் மட்டும்தான் வந்து ரீப்ளேஸ் ஆகும். ஸோ அதை முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் கூட பார்த்தோம். அதே டை பேசிக் ஆசிட் அப்படின்னா அந்த மாதிரி சொல்யூஷனில் இருக்கும்போது ரெண்டு ஹைட்ரஜன் ஐட்டம்ஸ் வந்து கொடுக்கும். அப்படின்னா என்ன, ரீப்ளேஸ் பண்ணது வந்து 2 ஹைட்ரஜன் அயான்ஸ் இருக்கும். ஸோ ட்ரை பேசிக்கில் வந்து 3 எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க இல்லையா. ட்ரை பேசிக் ஆசிட் நம்ம மேலே பார்த்தது தான் H3PO4. இங்கே வந்து H3 தனியாக பிரிஞ்சிடும், PO4 மைனஸ் தனியாக இருக்கும். டை பேசிக்கில் வந்து H2SO4ம் H2CO3ம் இருக்கும். மோனோ பேசிக்கில் HCl, HNO3. ஸோ எல்லாமே மேலே பார்த்தது. ஸோ எவ்வளோ ரீப்ளேஸபிள் ஹைட்ரஜன் இருக்குது அப்படின்றத வந்து நம்ம எப்படி மென்ஷன் பண்ணுறோன்னா பேசிசிட்டி அப்படின்ற டேர்ம் வச்சு யூஸ் பண்ணுறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அதான், இதுதான் திரும்பவும் சொல்லியிருக்காங்க, நம்ம மேலே பார்த்தது இல்லையா, CH3COOH அசிட்டிக் ஆசிட்ல 4 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் இருந்தாலுமே நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து 1 தான். ஸோ அதனால தான் இதை மோனோ பேசிக்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஹைட்ரஜன் இருக்குன்னு முக்கியமல்ல, எவ்வளோ ரீப்ளேஸபிள் ஹைட்ரஜன் இருக்கோ அதை தான் வந்து பேசிசிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அயனைசேஷன் பொறுத்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வாட்டரில் வந்து ஆசிடை இப்மர்ஸ் ஆசிடை வந்து போர் பண்ணிங்கன்னா அப்போ வந்து அது எப்படி ஹையனஸ் ஆகுது இல்லை ஆகாமல் இருக்கா அந்த மாதிரி பொறுத்து தான் வந்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஆசிட் வந்து கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி ஹையனஸ்ட் ஆச்சுன்னா அதை பொறுத்து கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து அது ஸ்ட்ராங் ஆசிட்னு சொல்கிறாங்க. இப்போ ஆசிடை வந்து வாட்டரில் கம்ப்ளீட்டாக ஹையனஸ் ஆச்சுன்னா, ஸோ அந்த வேர்ட் முக்கியம் இல்லையா, கம்ப்ளீட்லி அயனைஸ் ஆச்சுன்னா அதுதான் ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ உங்களுக்கு நல்லாவே தெரியும் HCl இஸ் எ ஸ்ட்ராங் ஆசிட். ஸோ வீக் ஆசிட் வந்து பார்ஷியலி தான் அயனைஸ் ஆகும், ஒரு கொஞ்சம் தான், ஒரு பார்ட் ஆஃப் த ஆசிட் தான் வந்து அயனைஸ் ஆகும் வாட்டர். ஸோ அதோட ஆசிட் வந்து வீக் ஆசிட்ஸ் வந்து CH3COOH அசிட்டிக் ஆசிட். ஓகே, ஸோ அயனைசேஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ வாட்டரில் இப்மர்ஸ் பண்ணும்போது ஆசிட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா அயான்ஸாக டிசோஷியேட் ஆகும். டிசோஷியேட்னா பிரியும். ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா அந்த ஹீட்டாக இருக்கலாம், அங்கே இருக்கிற ரேடியேஷன், அங்கே இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ், அப்படி இல்லைனா எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜ், அங்கே சில நேரத்தில் வந்து எலக்ட்ரிக் கரண்ட் பாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி சில ரீசன்ஸ்னால அங்கே இருக்கிறது வந்து அயான்ஸாக பிரியும். அந்த ப்ராசஸ் தான் அயனைசேஷன். ஸோ அயனைசேஷன் ப்ராசஸ்னால் என்ன, அந்த காம்பவுண்ட் வந்து அயான்ஸாக பிரியிறது தான், டிசோஷியேட் ஆகிறது தான். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு என்ன வேணால் இருக்கலாம், ஹீட்டாக இருக்கலாம், ரேடியேஷனாக இருக்கலாம், கெமிக்கல் ரியாக்ஷன்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லை எலக்ட்ரிக்கல் டிஸ்சார்ஜாக இருக்கலாம். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் பொறுத்து எப்படின்னு பார்க்கலாம். ஸோ எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
ஸோ சால்வெண்ட்டில் நிறைய ஆசிட் வந்து இருந்தது அப்படின்னா அது கான்சன்ட்ரேட்டட் ஆசிட், டைல்யூட்னா வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த லார்ஜ் டைல்யூட் தான் கான்சன்ட்ரேட்டட்னா, கான்சன்ட்ரேட்டட்னாவே உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சாவே இது ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா. கான்சன்ட்ரேட்டட்னா ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த இடத்துல, ரொம்ப அடர்த்தியாக இருக்குதுன்னு கூட சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் வந்து சால்வெண்ட்டில் டிசால்வ் ஆகி இருக்கும், வேறஸ் டைல்யூக் ஆசிட் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்மாலர் அமௌண்ட் ஆஃப் ஆசிட் தான் இருக்கும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம வந்து ஆர்கானிக் ஆசிட் மோஸ்ட்டாக வந்து இன்ஆர்கானிக் ஆசிட் தான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த மாதிரி ஆசிடை வந்து நம்ம வாட்டரில் ஏதாவது ரியாக்ஷன்ஸ்க்காக மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக ஆட் பண்ணணும், அது வித் கான்ஸ்டன்ட் ஸ்டிரிங். நம்ம வந்து அதை வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து எந்த ப்ராப்ளமும் வராது. ஏன்னா வந்து ஆசிட் ப்ளஸ் வாட்டர் சேரும்போது ஹீட்டும் ப்ரொடியூஸ் ஆகுது. நீங்கள் உடனே ஃபுல்லாக வந்து அந்த வாட்டரில் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஹீட்டை வந்து அந்த கண்டெய்னர் தாங்காமல் பர்ஸ்ட் ஆகி எரிய ஆரம்பிச்சிடும். ஓகே தானே? ஸோ அது பேர்ன் ஆகும், பேர்ன் ஆகும். அதனால தான் என்ன பண்ணணும்னா ஸ்லோவாக ஆட் பண்ணணும் வித் கான்ஸ்டன்ட் ஸ்டிரிங். ரீசன் தான் உங்களுக்கு முக்கியம், எதனால் அந்த மாதிரி சொல்ல சொல்கிறாங்கன்னா அமௌண்ட் ஆஃப் ஹீட் ப்ரொடியூஸ் ஆகிறதுனால பேர்ன் ஆகும். ஸோ இது வரைக்கும் தெரிஞ்சது வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு, ஏற்கனவே தெரியும் அது வந்து சோர் டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இல்லையா. ஸோ அக்வஸ் சொல்யூஷனில் அங்கே என்ன ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன், அயான்ஸ் ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்போ அயான்ஸில் கண்டிப்பாக என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் ஆகும். ஸோ அதோட அக்வஸ் சொல்யூஷன் வந்து இட் கண்டக்ட்ஸ் எலக்ட்ரிசிட்டி, எலக்ட்ரிசிட்டியை கடத்தும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆசிட் வந்து டர்ன்ஸ் ப்ளூ லிட்மஸ் ரெட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இதை வந்து ஒரு டேபிள் மாதிரி கூட போடலாம். நெக்ஸ்ட் டைம் வந்து வேணா நான் போட்டு கூட காட்டுறேன். பட் வந்து ஆசிட் வந்து எந்த கலரில் அதை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெட் கலரில் சேஞ்ச் பண்ணும். வேறஸ் பேஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ரெட் லிட்மஸை ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணும். ஸோ எனக்கு அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆசிட் வந்து ரெட் கலரில் லிட்மஸை சேஞ்ச் பண்ணும், அதே பேஸ் வந்து என்ன பண்ணும் ப்ளூ கலரில் சேஞ்ச் பண்ணும். ஓகே, ஸோ ஆசிட்ஸ் வந்து ஆக்டிவ் மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா, ரியாக்ஷன் ஆசிட் ப்ளஸ் ஆக்டிவ் மெட்டல்ஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஜிங்க் மெக்னீஷியம் எல்லாமே மெட்டல்ஸ் தான், அதோட ஆசிட் ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா ஹைட்ரஜன் வந்து லிபரேட் ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும் ஹைட்ரஜன் கேஸ் H2 அப்படின்றது ஹைட்ரஜன் கேஸ் இல்லையா. ஸோ மெக்னீஷியம் வந்து SO4 ஆட் ஆகிட்டு H2O தனியாக வந்துடும், ஜிங்க்லேயும் அப்படி தான், ஜிங்க் ப்ளஸ் 2HC. ஓகே, ஸோ மெட்டல்ஸோட ஆக்டிவ் மெட்டல்ஸோட ஜாயின் ஆச்சுன்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், என்ன லிபரேட் ஆகும்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும், அது ஞாபகம் வச்சுக்கணும். அதே வந்து மெட்டல் கார்பனேட் இல்லை மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகும், ஆசிடில் வந்து கார்பன் டை ஆக்சைடு வந்து லிபரேட் ஆகும், ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா, ஸோ மெட்டல் கார்பனேட் ஆர் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட், கார்பனேட் மெட்டல்னா என்ன, எந்த மெட்டலாக இருக்கலாம், இங்கே வந்து சோடியம் எடுத்திருக்காங்க, சோடியம் கார்பனேட், சோடியம் ஹைட்ரஜன் கார்பனேட்டோட இப்போ வந்து HCl ஆசிட் கம்பைன் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா NaCl ஃபார்ம் ஆகிட்டு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் CO2, இதுதான் முக்கியம். அங்கே வந்து ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆச்சு, இங்கே வந்து கார்பன் டை ஆக்சைடு, க்வெஷ்சன்ஸ் இப்படி தான் வரலாம் இல்லையா. அதே மெட்டாலிக் ஆக்சைட்ஸோட ஃபார்ம் ஆச்சுன்னா சால்ட் ப்ளஸ் வாட்டர் வரும் இல்லையா. ஸோ ஆக்சைட்ஸ், ஆக்சைட்ஸ்னால் கால்சியம் ஆக்சைடு, அந்த மாதிரி ஆக்சைட்ஸோட மெட்டல் மெட்டாலிக் ஆக்சைட்ஸோட கம்பேர் ஆச்சுன்னா என்ன ப்ரொடியூஸ் ஆகும்னா சால்ட். ஸோ சால்ட் ப்ளஸ் வாட்டர், இது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், ஆசிட் வந்து பேஸோட ரியாக்ட் ஆச்சுன்னா சால்ட் அண்ட் வாட்டர் தான் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஆசிட் ப்ளஸ் மெட்டாலிக் ஆக்சைடு அப்படி இல்லைனா ஆசிட் ப்ளஸ் பேஸ் ரெண்டு ப்ரொடியூஸ் ஆனாலுமே, ரெண்டோட ரியாக்ஷன் நடந்தாலுமே நம்மளுக்கு என்ன தான் வரும், சால்ட் ப்ளஸ் வாட்டர். அதே ஆசிட் வந்து ஆக்டிவ் மெட்டல்ஸோட ஃபார்ம் ஆச்சுன்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகும்,
அதே ஆசிட் வந்து மெட்டல் கார்பனேட் ஆர் மெட்டல் ஹைட்ரஜன் கார்பனேட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா CO2 லிபரேட் ஆகும். ஸோ இது எப்பவுமே வந்து எல்லா கேஸஸ்க்குமே எக்ஸப்ஷன் இருக்கும், சிலது மட்டும் அந்த ஆப்வியஸாக இருக்கிற ரூல்ஸை வந்து ஃபார்ம் பண்ணாது. அந்த மாதிரி ஃபியூ மெட்டல்ஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில மெட்டல்ஸ் வந்து ஆசிடோட ஜாயின் ஆச்சுன்னா அது வந்து ஹைட்ரஜனை லிபரேட் பண்ணாது. அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து AgCO. ஸோ காப்பர் ஏஜினா என்னன்னு தெரியும் இல்லையா, கோல்டு. ஆ சாரி, ஏஜினா சில்வர், AUனா கோல்டு, ஓகே, CU வந்து காப்பர். ஸோ சில்வர் காப்பர் எல்லாம் வந்து ஆசிடோட ஜாயின் ஆச்சு, ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸ் வந்து லிபரேட் ஆகாது. அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து யூசஸ் ஆஃப் ஆசிட் பார்த்துட்டு அதே மாதிரி பேஸ் பற்றி பார்க்கலாம், ஓகேவா? உங்களுக்கு இந்த லெசன் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இதை ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் அப்புறம் எவ்வளோ வந்து நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்றது பொறுத்து தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருக்கா, இந்த மாதிரி கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியும். தேங்க்யூ. ஸோ அன்அகாடமியில் ஏற்கனவே நான் கிளாஸஸ் போட்டிருக்கேன், அதையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எப்படி அன்அகாடமியில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் கூகுள் ப்ளேக்கு எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆப் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதோடய நேம் வந்து அன்அகாடமி லேர்னிங் ஆப். ஸோ இது வந்து இந்த ஆப்பில் வந்து நான் புதுசாக ஜாயின் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜாயின் பண்ணி ஒரு 2 மந்த்ஸ்க்கு மேலே ஆகுது. இதில் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் வந்து நான் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை பற்றி தான் உங்கள் இப்போ வந்து நான் காட்ட போகிறேன், ஓகே. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அன்அகாடமி லேர்னிங் ஆப். இதில் வந்து நான் ஏற்கனவே நிறைய கோர்சஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன், இதை நான் காட்டுறேன் பாருங்கள். இதில் TNPSC என்னுடைய நேம் போடுங்க, ஷர்மிளா அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலுமே, எது போட்டாலுமே உங்களுக்கு என்னுடைய கோர்சஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா ஷர்மிளா எஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா, அதுதான் வந்து என்னுடைய ப்ரொஃபைல். என்னுடைய ப்ரொஃபைலில் நான் ஏற்கனவே இம்பார்ட்டண்ட் கோர்சஸ் எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏற்கனவே எனக்கு 270 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஸோ என்னென்ன கோர்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதில் 150 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் ஹிஸ்ட்ரி குவிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இந்தியன் பாலிட்டியில் ப்ரீவியஸ் இயர் க்வெஷ்சன் பேப்பர்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் RRBயில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் க்வெஷ்சன்ஸ், TNPSC இங்கிலீஷ் ரிலேட்டட் ஃபுல் கிராஷ் கோர்ஸ் இருக்குது. அதே மாதிரி நேஷ்னல் டெவலப்மெண்ட் கவுன்சில், ஸோ அது பாலிட்டியில் அண்ட் எக்கனாமிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக், கரண்ட் அஃபேர்ஸ் அந்த மாதிரி இல்லாமல் பாலிட்டி எல்லாத்தையும் பற்றியுமே நான் ஏற்கனவே வீடியோஸ் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் யூடியூப்பில் தொடர்ந்து போட முடியல, இல்லை ஏதாவது ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு உங்களால் என்னுடைய வீடியோஸ் பார்க்க முடியலனா கண்டிப்பாக நீங்கள் வந்து இதில் என்னுடைய ஃப்ரீ வீடியோஸை பார்க்கலாம். அதே மாதிரி இதில் ப்ளஸ் கோர்சஸும் இருக்குது. நான் ப்ளஸ் கோர்சஸில் வந்து தொடர்ந்து வீடியோஸ் வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். நீங்கள் ஒரு டைம் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இதில் ஃப்ரீ கோர்சஸும் இருக்குது, ப்ளஸ் கோர்சஸும் இருக்குது. நீங்கள் ப்ளஸ் கோர்சஸ் வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. நான் கொடுக்குற லிங்க்கை கிளிக் பண்ணிங்களேனா உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் அப்படி விருப்பம் இல்லைனாலுமே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீ வீடியோஸும் பார்க்கலாம். இதில் நான் மட்டும் இல்லாமல் நிறைய குவாலிஃபைடு எஜுகேட்டர்ஸ் எல்லாருமே வந்து டீச் பண்ணிகிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் நீங்கள் வந்து இதில் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய நேமில் நீங்கள் ஃபாலோ கொடுத்தீங்கன்னா என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டை இதில் காட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்படி அன்அகாடமியில் ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் ப்ளஸ் கோர்சஸ்க்கு அப்படின்னா இந்த ரெஃபரல் கோடு யூஸ் பண்ணுங்கள், ஷர்மி பேஷன் 3079, ஓகே. ஸோ இதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் உங்களுக்கு 10% வந்து டிஸ்கவுண்ட் இருக்கு, ஓகேவா? நீங்கள் மினிமம் வந்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு 15 ஸ்டார்டிங்காக இருக்கும். ஆனால் வந்து இங்கே நீங்கள் இயர் கோர்சஸ் ஜாயின் பண்ணால் 8000 தான், அதுலேயுமே வந்து 3 மந்த்ஸ் கோர்சஸ் வந்து வெறும் 3000 தான், ஓகே. ஸோ அதுலேயும் 1 மந்த் கோர்சஸும் இருக்குது 1000 something. ஸோ உங்களுக்கு எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த மாதிரி வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே நிறையா இருக்குது, ஓகே.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் அன்அகாடமியில் என்னுடைய லிங்கில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் என்னுடைய ப்ரொஃபைல் பிக்சரை. இதனால் நீங்கள் தொடர்ந்து என்னுடைய வீடியோஸை பார்க்கலாம். தேங்க்யூ.